கடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு பதில்களையும் அரசாங்கம் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான திட்டங்களை இன்னும் செயல்படுத்தவில்லை என்பதைத்தான் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். ஒரு மேலாண்மை குழு அமைத்து அந்த குழுவின் மூலமும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். பள்ளிகளுக்கான இடவசதிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிற உள்கட்டமைப்பு மிக அத்தியாவசிய தேவை என்பதை உணர்ந்து அந்த உள்கட்டமைப்பை சீர்படுத்த என்பதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்குவதாக நாம் பல்வேறு சட்டப்பேரவையில் இருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையிலே காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறைகளை பார்க்கிற பொழுது, நாங்கள் சுற்றி வருகிற பொழுது பல்வேறு பள்ளிகள் பல்வேறு இடங்களிலே இதுபோன்ற போதுமான உட்கட்டமைப்பு கட்டிடங்கள் இல்லாத சூழ்நிலையிலே இருக்கிறது. ஆனாலும் மாணவர்கள் இன்றைக்கு கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியை தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசு பள்ளி மாணவர்களின் கூடுதல் எண்ணிக்கை தொடர்கிற இந்த நல்ல சூழ்நிலையிலே இந்த பள்ளி கட்டணங்களுக்கு தனி சிறப்பு நிதி ஒதுக்குவதற்கான வழியினை இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். வர இருக்கிற சட்டமன்ற கூட்டமைப்பு வரும்போது கண்டிப்பாக இது குறித்து குரல் எழுப்பி முதற்கட்டமாக பள்ளி மாணவர்களுக்கு உள்கட்டமைப்பு வசதி, அவர்களுக்கான பல்வேறு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, இல்லை எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நான் இருக்கிறேன். உங்களைப் போன்றே நானும் இந்த கட்டிடங்களை பார்க்கிற பொழுது எல்லா இடங்களிலும் தேவை இருக்கிறது. அனைத்து கல்லூரிகளிலும் இடம் தேவைப்படுகிறது, அல்லது மேல்மாடி தேவைப்படுகிறது, அல்லது கட்டிடம் தேவைப்படுது. எல்லாருக்கும் எந்த கல்லூரியும் எந்த பள்ளியும் முழுமையாக நிறைவேற்றதாக தெரியவில்லை. ஏதாவது ஒரு பள்ளி மிகச்சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் 1000-ல் ஒன்று இருக்குமா, 100-ல் ஒன்று இருக்குமான்னு சொல்ல முடியும். எல்லா பள்ளியுமே சிறப்புக்குரிய பள்ளியாக திகழ வேண்டும். ஏன்னா சிறந்த காவல் நிலையமும் பரிசு கொடுக்குறோம், சுத்தம் பண்ணுறாங்க, காவல் நிலையம் நல்லாயிருக்கு. ஆனால் சிறந்த பள்ளிகள் என்று அரசு பள்ளிகளுக்கு பரிசு கொடுக்குற சூழ்நிலை உருவாக்கி அதற்கான திட்டத்தை உருவாக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு பள்ளி அரசு பள்ளியை பார்த்துட்டு இந்த அரசு பள்ளி மிகச்சிறப்பாக இருக்கு, மிகச்சிலதான் சொல்ல முடியுது. இதுவரை பள்ளி கட்டிடங்களுக்கு என்று நிதி ஒதுக்கீடு நடைமுறைக்கு வரலை, அறிவிப்புகளோடு நிற்க நடந்தவர நடைமுறைக்கு எந்த பள்ளிக்கும் சிறப்பு நிதி கிடைக்கவில்லை. ஆனால் இதுபோன்ற கிராமப்புற பள்ளிகளுக்கு விரைவிலே சிறப்பு நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு அதிமுக என்பது மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியாரான் தலைமையில் இருக்கிற இயக்கம்தான் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு நீதிமன்றங்களிலே, பல்வேறு காவல் நிலையங்களிலே, பல்வேறு நடைமுறையிலே, மக்கள் மத்தியிலே, தொண்டர்கள் மத்தியிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு அறிவியலின் எடப்பாடியார் தலைமையிலே இருந்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிவோடு எதிர்க்க முடியும், அதோடு மட்டுமல்ல மிக வலிவான இயக்கமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்துட்ட காரணத்தால் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் ஒன்றிணைந்தாலும் சரி, ஒன்றிணைகிற முயற்சி எடுத்தாலும் சரி, அதிமுக என்பது மிக அற்புதமான இயக்கம். அதற்கு தலைமை இருக்கிற தகுதியும் திறமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிலேயும் அம்மா வழியிலே இன்றைக்கு எடப்பாடியாருக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாடும் மக்களும் தொண்டர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தலைமையிலிருந்து வரும்போது சில காலம் சில சோதனைகள் வரத்தான் செய்யும், இடையூறு வரத்தான் செய்யும், நீதிமன்ற அத்தனையும் சமாளித்து அவர் வந்து ஒரு அறிக்கை அவர் தானே சொல்கிறாரு. இந்த நாடாளுமன்றத்துலேருந்து அவருக்கு எந்த பதில் கடிதம் வரலை, ஒன்றும் வரலை. எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் சொல்கிறாங்களே தவிர மதிப்பிற்குரிய திரு ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுக பொறுப்பில் இல்லை, கட்சியிலேருந்து விலக்கப்பட்டு விட்டார், அவர் சுயேட்சை எம்பியாக இருக்கலாமே தவிர எம்பி பற்றி நாங்கள் என்ன எடுக்க சொல்லலை. அவர் சுயேட்சை அவர் அது வந்து இயற்கையாக வந்து ஒரு எம்பி இருந்தால் கூட இருக்கலாமே தவிர அவர் ஒரு சுயேட்சை எம்பியாக தான் அங்கே செயல்படும். ஏற்கனவே ஒரு சுயேட்சை எம்பி தான். அதிமுக கொள்கையை எப்போதும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியதே இல்லை. வேலூர் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்க போது அதிமுக கொள்கைக்கு புறம்பாக ஒரு கொள்கையை பேசியதான் அன்றைக்கு வேலூர் நாடாளுமன்றமே கடைசி நேரத்தில் தோல்வியடைந்தது. இன்னும் நினைத்து பார்க்க வேண்டும், வேலூர் நாடாளுமன்றம் மிகச்சில ஓட்டில் மதிப்பிற்குரிய ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அன்றைக்கு காரணம் ஒரு தவறான கொள்கையை நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்த காரணத்தால் மாலை 1 மணிக்கு முன்மொழிகிறார், 4 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்குது. இல்லாட்டி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இருந்தது. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் அதிமுகவுடைய கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் முன்மொழிந்ததாக எங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு கொள்கை அதிமுக அடிப்படை கொள்கையோ இருமொழி கொள்கையோ இல்லை வேறு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அவர் எப்பயுமே சுயேட்சை உறுப்பினர் தான், இன்றைக்கும் சுயேட்சை உறுப்பினர் தான். எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய ஏற்கனவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்குது. மக்களும் தொண்டர்களும் அதிமுக கிடைக்கிறாங்க. அடுத்த தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எங்களை அங்கீகரிக்கணும். ஏற்கனவே நீதிமன்றம் எங்களை அங்கீகரிச்சிருச்சு, அவங்களுடைய மனுக்கள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் அப்படி அந்த சூழ்நிலை மீண்டும் மீண்டும் அவர்கள் உயர்நீதிமன்ற அப்பீலுக்கு சட்டத்தில் கிடைக்கிற குறுக்கு வழிகளை கையாளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. அதிமுக எடப்பாடியார் தலைமையில் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும். 2024 தேர்தலில் நாடாளுமன்றத்தில் வெற்றியை பெறும், 2026 தொடர்ந்து ஆட்சியை குறிப்பிட்டு என்ற சூழ்நிலை தான் நல்ல சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது.